தென்மாவட்ட அரசியல் அரங்கில் அதிகாரம் பெறாத சமூகமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருந்து வருகிறது. அம்பாசங்கர் மற்றும் சட்டநாதன் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் ஏழு உட்பிரிவுகளை உள்ளடக்கி இந்த சமூகம் சற்றேறக்குறைய முக்குலத்தோருக்கு இணையான எண்ணிக்கையில் உள்ளது என்றார். தாங்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்ததாகவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தவறான கணக்கெடுப்பில் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டதாகவும் இந்த சமூக தலைவர்கள் கூறுகிறார்கள். தமிழக அரசியல் அரங்கில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறலாம். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் அரசாணையை மோடி அரசு நிறைவேற்றியுள்ளது. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிகளவு தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் ஆதரவு மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்தது. இது கிடைத்ததற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம் மோடி கையில் எடுத்த சசிகலா எதிர்ப்பு அரசியல். தற்போது தொகுதி ஒதுக்கீடு வேட்பாளர் தேர்வில் பாஜக இந்த சமூகத்தை கண்டுகொள்ளாத நிலை உள்ளது. தொகுதி ஒதுக்கீட்டில் தென் மாவட்டங்களில் ஒரு தனி தொகுதியை கூட பாஜக பெறவில்லை. தேவேந்திரகுல வேளாளர் ஆதரவில் பாஜக வளரக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டிருக்க கூடும். அதிமுக கூட்டணியை விட்டு டாக்டர் கிருஷ்ணசாமியை வெளியேறிவிட்டார். கிருஷ்ணசாமி இல்லாமல் ஜான் பாண்டியனை மட்டும் வைத்துக் கொண்டே இந்த சமூக வாக்குகளை வாங்குவது அவ்வளவு எளிதல்ல. திமுகவிலும் இந்த சமூக அடையாளத்திற்காக எஸ்கே முருகவேல் ராஜனின் மக்கள் விடுதலை கட்சியை கூட்டணியில் சேர்த்துள்ளார் ஸ்டாலின். முருகவேல் ராஜன் ஏற்கனவே பாமகவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மற்றும் தமாகவில் பொதுச் செயலாளராகவும் இருந்தவர். என்னதான் மோடி மற்றும் அமித்ஷா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் தமிழக பாஜக தலைவர்கள் இந்த சமூகத்திற்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என இந்த சமூகத்தினருக்கு குறைபாடு இருக்கிறது. தமிழக பாஜக மாநில பொறுப்பில் எந்த தேவேந்திரகுல வேளாளருக்கும் பதவி கொடுக்கவில்லை. மேலும் சீட்டு ஒதுக்கீட்டில் எந்த தலைவரும் தேவேந்திரகுல வேளாளருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என கோரி அழுத்தம் கொடுக்கவில்லை என தெரிகிறது. 2019 தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய மக்களவை தொகுதிகளில் பாஜக டெபாசிட் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த சமூகம் தான். ராமநாதபுரத்தில் கணிசமான வாக்குகளை பெற்று கடும் போட்டி கொடுப்பதற்கு காரணமும் தேவேந்திரகுல வேளாளர் ஆதரவு தான். தமிழக பாஜக தலைவர்கள் இந்த சமூகத்தை நிராகரிக்கிறார்கள் என மனக்குறை இந்த சமூகத்தினருக்கு இருக்கிறது. இதை சரி செய்தால் தான் பாஜக தமிழகத்தில் வலுவாக காலூன்ற முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.